ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 10ஆம் வகுப்பு இலக்கணத்தில் முதல் பகுதி பார்க்கலாம். எழுத்து சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதுவதும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். ஃபஸ்ட்டு சார்பெழுத்து. சார்பெழுத்து அப்படின்னா 10 வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிழப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள். அவற்றுள் அளப்படை, உயிரிழப்படை மற்றும் ஒற்றிழப்படை இரண்டை பற்றி காண்போம். அளவெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல். அளவெடுத்தல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா நீண்டு ஒழித்தல். உயிரிழப்படை, செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை. அதாவது மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்துக்களில் 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது, 7 நெட்டெழுத்துக்கள் இருக்குது. அந்த நெட்டெழுத்துக்கள் வந்து அதோடைய அளவில் நீண்டு ஒழிக்கும்போது அதற்கு இனமான குற்றெழுத்துக்கள் அதோட பின்னாடி வரும். அவ்வாறு வந்துச்சுன்னா அது உயிரிழப்படை. உயிரிழப்படை 3 வகைப்படும். செயலிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. இப்போ ஃபஸ்ட்டு செயலிசை அளபடை பார்க்கலாம். செயலில் ஓசை குறையும் போது நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செயலிசை அளபடை என்போம். இதனை இசைநிறை அளபடை என்றும் கூறுவோம். அதாவது செயலில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்து அளபடுத்துனா அது செயலிசை அளபடை. இப்போ நம்ம ஒரு டென்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போ ஒரு பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். அப்போ அந்த நமக்கு தேவைப்படும் போது, அதுதான் செயலில் ஓசை குறையும் போது. குறையும் போது வந்து நெட்டெழுத்து வந்து அளவெடுக்குது. நமக்கு தேவைப்படும் போது அந்த பாடல் கேட்டோம்னா நமக்கு இன்பமாக இருக்கும். அப்போ செயலில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. நமக்கு ஒரு நிறைவாக இருக்கும். ஒரு இசை கேட்டோம்னா நமக்கு தேவைப்படுற சங்கடப்படுற டைமில் ஒரு இசை கேட்டோம்னா நிறைவாக இருக்கும். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்து அளபெடுக்கிறது செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. எடுத்துக்காட்டு, ஓ ஓதல் வேண்டும். ஓ ஓதல் வேண்டும். உரா அர், படா ஆ. ஓ ஓதல் வேண்டும், உரா அர், படா ஆ. அதாவது ஓ ஓதல் அப்படிங்கிறது மொழிக்கு முதலில் வருது, உரா அர் அப்படிங்கிறது மொழி இடையில் வருது, நல்ல படா அப்படிங்கிறது மொழி இறுதியில் வருது. இப்போ செயலில் வந்து ஓசை குறையும் போது நமக்கு தேவைப்படுற டைமில் நமக்கு இசை வந்து நம்மளை நிறைவு செஞ்சுச்சுன்னா அது இசை நிறை அளப்படை அல்லது செயலிசை அளப்படை. அடுத்தது இன்னிசை அளப்படை. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரல் நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளபடை. செயலில் வந்து ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக, அதற்கு எடுத்துக்காட்டு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும். கெடுப்பதும் எடுப்பதும் இதெல்லாமே வந்து இன்னிசை அளபடை. நம்ம ஒரு பாடல் கேட்டுட்ருக்கோம், அந்த பாடல் கேட்டுட்ருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே மெலோடியாக போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அந்த ஓசை குறையாத இடத்துல கூட திடீர்னு ஒரு மியூசிக், சைடு மியூசிக் வச்சுருப்பாங்க, தும் 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 அப்படின்னு சைடு மியூசிக் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தேவையே இல்லை, ஆனாலும் அங்கே சைடு மியூசிக் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து காமிக்கிறதுக்கு, இனிய ஓசைக்காக. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளபடை. செயலில் ஓசை குறையாமல் நமக்கு தேவையில்லாத இடத்துல கூட இனிய ஓசைக்காக நம்ம அளபெடுக்கிறது இன்னிசை அளபடை. அடுத்தது சொல்லிசை அளபடை. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடையாகும்.
ஒரு பெயர் சொல் எச்சொல் இந்த மாதிரி சொல் சொல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளப்படை. ஒரு பெயர் சொல் எச்சொல்லாக திரிந்து அளப்பிடுப்பது சொல்லிசை அளப்படை. உரணசை, உரணசை அப்படின்னா என்னது, அது வந்து எச்சொல்லாமல் இருக்குது. உரணசை வரணசை அப்படின்னு எச்சொல்லாக அளப்பிடுப்பது சொல்லிசை அளபடை. நசை அப்படின்னா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி அப்படின்னு அளபடுத்திருக்குது. இப்போ உரநசை வரணசை அப்படின்னா அது நார்மல் பெயர்ச்சொல். ஆனால் அது வந்து நமக்கு எச்சொல்லாக வந்துச்சுன்னா உரநசையி வரணசையி அப்படின்னு எச்சொல்லாக வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. அடுத்தது ஒற்றளப்படை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான ஞனன நமன வயல ஆகிய பத்தும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளப்படை. பார்த்துக்கோங்க, இதில் வந்து ரொம்ப முக்கியம். ஒற்றளப்படைன்னா இந்த பத்து லெட்டர் மட்டும்தான் அளவெடுக்கும். இப்போ உயிரிழப்படைனா உயிர் நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும். ஒற்றளப்படை அப்படின்னா ஞனன நமன. ஞனன நமன நமன இதுவும் இது கூட வயல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். வயல்ல வயல இதுவும் அதுக்கப்புறம் அக் என்னும் ஆயுத எழுத்து. இந்த பதினோரு எழுத்து அளபெடுக்கிறது ஒற்றளப்படை. ஞனன நமன வயல்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இவ் இல்லு அப்படி ஞாபகம் வைக்கிறதுக்கு வயல்ல வயல்ல ஒரு ஷார்ட்கட் மாதிரி வயல்ல. ஞனன நமன வயல்ல அதுவும் அக்கு இந்த எழுத்துக்களை அளபெடுப்பது ஒற்றளப்படை. எடுத்துக்காட்டு எங்கிறைவன் எக்கிழங்கிய கயராய் இன்னுயிர். அடுத்தது சொல். பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ தரும் வகையில் அமைவது பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். இப்போ தை அப்படின்னா அது ஒரு சொல் தான், ஆனால் அது ஒரு தை மாதத்தை குறிக்குது. அந்த மாதிரி ஒன்றா நின்று பொருள் தந்தாலும் இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். இந்த சொற்கள் வந்து இரு திணைகளையும் ஐம்பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். இந்த சொற்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கு செயல் வழக்களையும் வரும். வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் வரும். அடுத்து மூவகை மொழி. தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன நன்னூல். இந்த மாதிரி மொழியை பற்றி சொல்லியிருந்தாலே அது நன்னூல் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மொழி ஒரு மொழினா ஒரு பொருளை சொல்லும், தொடர் மொழின்னா பல பொருளை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கண் படி கண்ணன் படித்தான் இதெல்லாம் இதுக்குரிய எடுத்துக்காட்டு. தொடர்மொழி அப்படின்னா இரண்டு சொற்கள் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றால். அதுக்கடுத்தது பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரிந்து நின்று இன்னொரு பொருளையும் வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. எடுத்துக்காட்டு எட்டு. எட்டு அப்படின்னா இது தனிமொழி. இது வந்து எட்டு என்று எண்ணை குறிக்கும். வேங்கை வேங்கை அப்படின்னா வேங்கை மரத்தை குறிக்கும். ஆனால் இதுவே வந்து இதை நம்ம எட்டு அப்படிங்கிறத பிரிக்கும்போது எல் கூட்டல் தூ அப்படின்னு வரும். வேங்கைய வேம் கூட்டல் கை. எல்லை உன் எல் தூ அப்படின்னா எல்லை உன் அப்படிங்கிறது அர்த்தம். வேங்கை அப்படின்னா வேகின்ற கை. வேம் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை அப்படிங்கிறது பொருள். இந்த மாதிரி
பொருள் தந்துச்சுன்னா தனியாக இருக்கும்போது ஒரு பொருளும் சேர்ந்து இருக்கும்போது இன்னொரு பொருளையும் தந்துச்சுன்னா அது பொதுமொழி. அடுத்தது தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். நல்லா கவனிங்க, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வந்து குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயருக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. ஈதல், நடத்தல். இதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். நட, வாள், ஆள், இதெல்லாமே வினையடி. இது கூட தல், அல், கைவு அந்த மாதிரி சேர்ந்த வினையடி சேர்ந்தது விகுதி சேர்ந்தது தான் தொழிற்பெயர். நடத்தல், வாழ்க்கை, ஆளல். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இப்போ நட அப்படிங்கிற ஒரே ஒரு வினையடி நடத்தல், நடை அந்த மாதிரி பல விகுதிகளையும் ஏற்கும். எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை அப்படின்னாலே ஆப்போசிட், நம்ம செய்யாத சொல்கிறது, அவன் வேலைக்கு போகலை. நடவாமை, கொல்லாமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர், விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். என்னது, விகுதி பெறாமல், அதுக்கு வந்து விகுதியே தேவை இருக்காது. விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தட்டு, தட்டு அப்படின்னா என்னது, தட்டுறது, தட்டுற ஒரு தொழிலை பற்றி சொல்கிறது. உரை அப்படின்னா பேசுறது, அடி அப்படின்னா அடி. இதை நம்ம எப்படி சொல்லலாம், தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படி சொல்லாமல் அந்த வினைப்பகுதியே வந்து முடிஞ்சிருந்ததுன்னா அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர். இப்போ கெடுதல் அப்படிங்கிறது முதல் நிலையாக வந்துச்சுன்னா கெடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னால் அது கெடு அப்படிங்கிறது மாதிரி கேடு. சுடுதல் அப்படின்னா சுடு அப்படிங்கிறது முதல் நிலை. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா சூடு. இதுதான் முதல்நிலை தொழில். அடுத்தது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். அது தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களும் வரும். வந்தவர் அவர்தான். வந்தவர் அப்படிங்கிறது வினைமுற்று. வந்தவர் அப்படின்னா அங்கே வந்துட்டாங்க, அந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. அந்த வினைமுற்று வந்து பெயரின் தன்மையை அடைந்து ஒரு வேற்றுமை உறுப்பு எதுவுமே ஏற்காமல் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார் அப்படிங்க பொறுக்கிறதுங்கிற அங்கே ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, வினை முடிஞ்சிருச்சு. அது பக்கத்தில் வேற்றுமை உறுப்பு எதுவும் இல்லாமல் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சால் அது வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு, வினை தொழிற்பெயரில் வந்து வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கு. பாடினால் அப்படின்னா அங்கே பாடுற பாடுதல் அங்கே என்னது, பாடுற அந்த ஒரு வினை அங்கே நடந்திருக்கு. வினை பெயர்த்தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும். பாடுதல் அப்படின்னா எந்த காலத்தையும் காட்டாது, படற்கு இடத்திற்கு உரியது, பாடுதல், படித்தல். இதே வினையால் அணையும் பெயர்னால் தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும். பாடியவள் அப்படின்னா அந்த பாட்டை வந்து யார் பாடினாங்களோ அவங்கள தானே குறிக்குது. அப்போ பாடியவள் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது. அடுத்த பகுதி தொகைநிலைத்தொடர். தொகைநிலைத்தொடர் ஆறு வகைப்படும். தொகாநிலைத்தொடர் ஒன்பது வகைப்படும். தொகை அப்படின்னா என்னது, தொகை அப்படின்னா மறந்து, கை, கையில் நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், மறைச்சி வச்சுருப்போம். அப்போ கை அப்படின்னா மறைத்தல் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தொகைநிலைத்தொடர் அப்படின்னா மறைஞ்சு வர்றது. தொகாநிலைத்தொடர் அப்படின்னா வெளிப்படையாக வர்றது.
சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். தொகை நிலைத்தொடர் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அது தொகா நிலைத்தொடர். எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் ஈஸியாக தெரியவேன நமக்கு என்னென்னா, ஒரு பெயர் சொல் கூட வினை சொல்லோ இல்லை வேறு பெயர் சொல்லோ சேரும்போது ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்புகளோ பண்போ ஏதோ ஒன்று மறைஞ்சு வந்திருந்தா, அதாவது கையில் நம்ம கையில் தொகை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மறைச்சி வச்சுக்குவோம். அப்போ மறைந்து வந்தால் அது தொகை நிலைத்தொடர். கரும்பு தின்றான், கரும்பை தின்றான், ஐ வந்து அங்கே மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது தொகை நிலைத்தொடர். தொகை நிலைத்தொடர் ஆறு வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. வேற்றுமை தொகை மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். இப்போ நம்ம வேற்றுமை உறுப்புகள் நமக்கு தெரியும் இல்லையா, ஐ ஆல் கூ அது கண். இந்த வேற்றுமை தொகையில் வேற்றுமை உறுப்பு இருக்குல்லையே, அந்த வேற்றுமை உறுப்புகள் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வந்திருந்தால் அது வேற்றுமை தொகை. மதுரைக்கு சென்றார், இது இரண்டாம் வேற்றுமை, இது மூன்றாம் வேற்றுமை, இது நான் அப்போ நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ வந்து மறைஞ்சு வந்திருக்கிறது. அப்போ இது வந்து வேற்றுமை தொகை. பார்த்தீங்களா, ஐ ஆல் கூ இன்னது கண், இது மறைஞ்சு இதில் ஏதோ ஒன்று மறைஞ்சு வந்திருந்தால் அது வேற்றுமை தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை தேர்பாகன், இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. தேர் பாகன் என்னும் சொற்களுக்கிடையே ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஒட்டும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது. அதாவது வேற்றுமை உருபு மட்டும் மறைஞ்சு வேற்றுமை உருபு மறைந்து வந்திருந்தால் அது வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து அது கூட அதனுடைய பயனான ஒரு பயனும் மறைஞ்சு வந்திருந்தா அது உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ தேர் பாகன் அப்படின்னா அது நம்ம பிரிச்சோம்னா என்ன வருது, தேரை ஓட்டும் பாகன், தேரை ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, இந்த ஓட்டுறது, இது ரெண்டுமே வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு, கூ செய்யும், கூ அப்படிங்கிற ஓம உருபும் செய்யும் அப்படிங்கிற பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. இது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகை வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கடந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். அதாவது எப்பவுமே வந்து பெயர்ச்சொல் முன்னாடி வரும், வினைச்சொல் பின்னாடி வரும். ஆனால் இந்த வினைத்தொகையில் அப்படி இல்லை, வினைச்சொல் ஃபஸ்ட் எடுத்துனே வந்துடும், செகண்ட் வந்து பெயர்ச்சொல் வரும். இப்போ தென்றல் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், வீசு அப்படின்னா வீசுறது, இது வந்து ஒரு வினை. அதேமாதிரி கொல் அப்படிங்கிறது ஒரு வினை, களிறு அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். வினைச்சொல் முன்னாடி வந்து பெயர்ச்சொல் பின்னாடி வந்தால் வினைத்தொகை. காலம் கடந்த பெயரச்சமே வினையச்சம், அதாவது வினைத்தொகை. இதான் சொல்லியிருக்காங்க, வீசு கொல் என்பவை வினைப்பகுதிகள், இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆகின்றன. இது நம்ம பார்த்தோம்னா வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு, இந்த மாதிரி மூன்று காலத்துக்கும் வரும். இடைநிலைகள் வந்து தொக்கி நிற்குது. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடரிலேயே வினைத்தொகை அமையும். வினைப்பகுதியும் அதாவது ஃபஸ்ட்டு வினை வந்துடும், அதுக்கப்புறம் பெயர் வந்துடும், இதில் தான் இந்த வினைத்தொகை அமையும். அடுத்தது பண்புத்தொகை. பண்புத்தொகைன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நிறம் வடிவம் சுவை அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயரும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும்
ஆகிய ஆன என்று பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், மை மட்டும்தான் நினச்சிட்ருப்போம், அப்படி இல்லை, ஆகிய ஆன இந்த ரெண்டும் வரணும், அதுவும் வந்துச்சுனாதான் பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு. செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி. இப்போ இதில் என்ன வந்திருக்கு, ஆகிய ஆன வந்திருக்கு. இன்மொழி, இனிமையான மொழி. இந்த மாதிரி மை விகுதி மறைஞ்சு வந்திருந்தாலும் அதனுடைய நிறம், வடிவம், சுவை, அளவு அந்த மாதிரி வந்திருந்தாலும், ஆகிய ஆன போன்ற பண்புறும்புகள் மறைஞ்சு வந்திருந்தாலும் அது பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை, இது ரொம்ப ஈஸி. இது எப்படின்னா, சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ மார்கழி திங்கள், திங்கள்னா மாதம், மார்கழி பொதுவாக எல்லாத்துக்குமே மாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். மார்கழி திங்கள்னா அதோடய பேரை சொல்கிறது, சிறப்பிச்சு சொல்கிறது, மார்கழி மாதம் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. மரங்கள் நிற்கின்றன அப்படின்னா அது வந்து பொதுப்பெயர். நம்ம வந்து சிறப்பு பெயரை சொன்னால் கருவேல மரம் நிற்கின்றது. இப்போ மரம் அப்படிங்கிறது பொதுப்பெயர், கருவேலம் அப்படிங்கிறது சிறப்பு பெயர். இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்தது உவமைத்தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமைத்தொகை. மலர்கை, மலர் போன்ற கை, உவமேயம். மலர் வந்து உவமை, கை உவமேயம், இடையே போன்ற என்றும் போன்ற போல அப்படிங்கிற உவம உருபு மறைஞ்சு வந்ததுன்னா அது உவமைத்தொகை. உம்மைத்தொகை, இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது, வெளிப்படையாக வந்திருந்தால் என்னும்மை, அப்படிங்கிற சொல் மறைந்து வந்திருந்தால் அது உம்மைத்தொகை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னும்மை. அண்ணன் தம்பி, தாய் சேய் அப்படின்னு வந்தால் அது உம்மைத்தொகை. அடுத்து அன்மொழித்தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழித்தொகை. இப்போ நம்ம ஐயாள் கூ இன்னதுக்கன் அது, இல்லாட்டி ஊம உருபு போல போன்ற ஆகிய பண்புருபு வந்து இது ஆகிய ஆன, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வித்தியாசமாக வந்ததுன்னா அது அன்மொழித்தொகை. சிவப்பு சட்டை பேசினார், இதுக்கு என்ன அர்த்தம், சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார். இப்போ அணிந்தவர் அப்படிங்கிறது எந்த எதோடைய ஊம உருபும் கிடையாது, வேற்றுமையோ வினையோ பயனோ பண்போ எந்த உருபும் கிடையாது, இந்த மாதிரி எதுலேயுமே சேராமல் வந்ததுன்னா அது அன்மொழித்தொகை. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். அப்போ அந்த உடையவர் அப்படின்னு வித்தியாசமாக வந்தது வந்துச்சுன்னா அந்த வேர்ட் வந்து அன்மொழித்தொகை. அடுத்த பகுதி தொகாநிலை தொடர்கள். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக உணர்த்துவது தொகாநிலை தொடர். காற்று வீசியது, குயில் கூவியது, இது வந்து ஒரு எழுவாய் ஒரு பயனிலை, அவ்வளோதான். நடுவில் எந்த ஒரு ஊம உருவமே இல்லாமல் வெளிப்படையாக வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும். எழுவாய் தொடர், எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகளில் தொடர்வது எழுவாய் தொடர். எழுவாயுடைய வினை, வினா, பெயர் இந்த மூணு வந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர். இனியன் கவிஞர், கவிஞர் அப்படிங்கிறது பெயர், எழுவாய் அப்படிங்கிறது இனியன், இந்த இனியன் கூட பெயர் சேர்ந்து வந்திருக்கு. காவிரி பாய்ந்தது, பாய்ந்தது அப்படிங்கிறது வினை, காவிரி அப்படிங்கிறது எழுவாய், அந்த எழுவாய் கூட வினை சேர்ந்து வந்திருக்குது. பேருந்து வருமா, பேருந்து அப்படிங்கிறது எழுவாய், வருமா அப்படிங்கிறது வினா. இது எப்பவுமே எப்படி வரும், பெயர், வினை, வினா, எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்தது எழுவாய் தொடர். அடுத்தது வெளித்தொடர்.
விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது, கண்ணா படி. எழுது படி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வினை. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, விழியுடன், நம்ம விழித்தொடருடன், விழி நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, கண்ணா நண்பா அப்படின்னு, அது கூட அந்த வினை வந்து சேர்ந்து முடிஞ்சிருந்தால் அது விழித்தொடர். வினை முற்றுத்தொடர், வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்றுத்தொடர். பாடினால் அங்கே வந்து அந்த வினை முடிஞ்சிருச்சு, அப்போ அது வினை முற்று, அது கூட ஒரு பெயர் சேர்த்தனம்னா அது வினை முற்றுத்தொடர். பாடினால் கண்ணகி, இப்போ கண்ணகி பாடினால் அப்படின்னா அது என்னது, கண்ணகி பாடினால் வினை முற்று, கண்ணகி வந்து பாடி முடிச்சிட்டோம் அந்த இடத்துல, அது வினை முற்று. பாடினால் என்னும் வினை முற்று முதலில் நின்று பெயரை கொண்டு முடிந்துள்ளது. பாடினால் கண்ணகி, பாடினால் அப்படின்னா வினை முற்று, அந்த இடத்துல வினை முற்று வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அது முடிஞ்சிட்டு பின்னே ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினை முற்று தொடர். ஒரு வினை முடிஞ்சிருந்ததுன்னா வெறும் பாடினால் அப்படின்னா வெறும் வினை முற்று. பெயரச்ச தொடர் வந்து முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். கேட்ட பாடல், கேட்ட கேட்கறதுங்கிறது ஒரு வினை, அந்த வினை வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிவது. கேட்ட அப்படின்னா முடிஞ்சிருக்கா, முடியல, கேட்டார் கேட்டவள் அந்த மாதிரி அந்த வினை வந்து முடியாமல் முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. கேட்ட பாடல், கேட்ட ஆ, ஆ விகுதி முடிஞ்சால் அது பெயரச்ச தொடர் அப்படிங்கிறது நார்மல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கேட்ட பாடல், இதே வினையச்சம்னா இ உ அதில் முடிஞ்சால் வினையச்சம். முற்றுப்பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது பெயரச்சம்னா முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். முற்றுப்பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர், பாடி ஈல முடிஞ்சிருக்கா, மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வினை தான், இது முற்றுப்பெறாத வினை. பாடி அப்படிங்கிறது முற்றுப்பெறாத வினை, அது வந்து மறுபடியும் ஒரு வினை சொல், மகிழ்ந்தனர் அப்படிங்கிறத கொண்டு முடிஞ்சால் அது வினையச்ச தொடர். வேற்றுமை தொடர், வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். கட்டுரையை படித்தால், இப்போ கட்டுரை படித்தால் அப்படின்னா தொகைநிலை தொடர், ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இதே கட்டுரையை படித்தால் ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர். அன்பால் கட்டினார், ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, வெளிப்படையாக வந்திருக்கு. அறிஞருக்கு பொன்னாடை, இதில் வந்து கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உறுப்பு, வெளிப்படையாக வந்திருக்கு. இடைச்சொல் தொடர், இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று, மற்ற அப்படிங்கிறது இடைச்சொல், அது கூட ஒன்று அப்படிங்கிற சொல் நின்று பொருள் தருவது இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர், உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல். சால, தவ, நனி, களி, கூர் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்தால் உரிச்சொல் தொடர். அடுத்தது அடுக்குத்தொடர், அடுக்குத்தொடர்னால் இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி வருவது, ஒரே ஒரு சொல் இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி வருது. வருக வருக, காக்க 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 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அடுக்குத்தொடர். இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் இருக்குது, கூட்டு நிலை பெயரச்சம். இது வந்து நம்ம அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம். இது என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமையாக பயன்படுத்துகிறோம். பெயரச்சம் அதாவது அதை முடிஞ்சிருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு சேர்ந்து வந்துச்சுன்னா அது கூட்டுநிலை பெயரச்சம். என்னென்ன அப்படின்னா, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இதுக்கு எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல். கேட்க அப்படின்னாலே அது ஒரு பெயரச்சம், ஆள முடியுதா, வேண்டிய அப்படின்னா அதுலேயும் ஆகும், ஆள முடியுது. அந்த மாதிரி ரெண்டென்ன சேர்ந்து வந்துச்சுன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயரச்சங்கள் சேர்ந்து வந்தால் அது கூட்டுநிலை பெயரச்சம். கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, சொல்ல அதுவும் ஆள முடியுது, அது ஒரு பெயரச்சம். த
தக்க அதுவும் பெயரச்சம். இந்த மாதிரி பெயரச்சங்கள் வந்து ஒன்று சேர்ந்து வந்த வினையச்சத்தோடு முடிஞ்சால் அது கூட்டுநிலை பெயரச்சம். சொல்லத்தக்க செய்தி, இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.